எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப் 5 ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸ் எதுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸை பற்றி இன்டர்நெட்டில் படிக்கும்போது என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் இருக்கிற ஏரை விட நம்ம வீட்டில் இன்டோரில் இருக்கிற ஏர் மோர் பொல்யூட்டடுன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் நம்ம வீட்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், பிளாஸ்டிக், லெதர், ஃபர்னிச்சர் வேக்ஸ், பெயிண்ட், வார்னிஷ், அடிசிவ் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதிலிருந்து உருவாகக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இதெல்லாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 நாசா ஒரு கிளீன் ஏர் ஸ்டடி பண்ணாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் இன்டோர் பிளான்ட்ஸ் மூலயமா நம்ம பியூரிஃபை பண்ண முடியுன்றது தான். சரி, இன்டோர் பிளான்ட்ஸ் மூலயமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏரை நம்ம பியூரிஃபை பண்ண முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நமக்குள்ளே எழுற ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிளான்ட்ஸ் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற ஏரை பியூரிஃபை பண்ண முடியுன்றது தான். அது ரிசர்ச்சில் அவங்க டிசைட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட் கண்டிப்பாக இருக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டோட அளவு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா கண்டிப்பாக 10 பிளான்ட் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் உங்களால் எஃபெக்டிவாக உங்களோட ஏரை பியூரிஃபை பண்ண முடியும். நாசா ஏர் ஸ்டடியில் அவங்க நிறைய பிளான்ட் சஜஸ்ட் பண்ணி இருந்தாலும், நம்ம லோக்கல் நர்சரியில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற டாப் 5 இன்டோர் ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸை நான் உங்களுக்கு இப்போ சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் லில்லி. இந்த பிளான்ட்டு ரொம்பவே பாப்புலரான பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கெமிக்கல்ஸையும் ரிமூவ் பண்ணக்கூடியது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்சின், ஃபார்மால்டிஹைட், ட்ரைக்ளோரோஎத்திலீன், அமோனியா, சைலின், இதெல்லாம் தான். இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு, அதனால் இந்த பிளான்ட்டை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கவே கூடாது. அப்படி வச்சிங்கன்னா செடி கண்டிப்பாக இறந்துடும். உங்கள் வீட்டில் வெளிச்சம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே சர்வே ஆகும். இந்த பிளான்ட்டு மாய்ச்சரை விரும்பக்கூடிய பிளான்ட்டு, அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பிளான்ட்டோட சாயில் 1 இன்ச் ட்ரை ஆன பிறகு நீங்கள் தண்ணியை ஊற்றினா மட்டும் போதும். பீஸ் லில்லியோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பூக்கிற பூக்கள் குறைஞ்சது 15 நாள் வாடாமல் இருக்கும். 15 நாள் ஆன பிறகு பூக்களோட கலர் லைட் க்ரீனாக மாறி கீழே விழுந்துடும். அடுத்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிசி பிளான்ட். இந்த பிளான்ட்டும் நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த பிளான்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸான பென்சின், சைலின் இதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது. இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு. நீங்கள் இன்டோர் பிளான்ட் வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பிளான்ட்டு எந்த விதமான லைட்டிங் கண்டிஷன்லேயும் நல்லாவே சர்வே ஆகக்கூடியது. லோ லைட்டில் கூட ரொம்ப நல்லாவே சர்வே ஆகும். இந்த பிளான்ட்டோட ஒரே எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான தண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக பிளான்ட் இறந்துடும். இந்த பிளான்ட்டுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாவே போதுமானது. அதுவும் தொட்டி ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு தண்ணி ஊற்றுங்க. இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி அதிகமாக கொடுக்கறத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோவாக மாற தொடங்கிடும். அப்படி தொடங்குச்சுனாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக கொடுக்குறீங்கன்றத. அடுத்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேகா பாம். இந்த பிளான்ட்டு ரொம்பவே பாப்புலரான பிளான்ட்டு. எல்லா நர்சரிகள்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டும் கூட.
இந்த பிளான்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கெமிக்கலான ஃபார்மல்டிஹைட், ஜைலின் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியது. உங்கள் வீட்டை நீங்கள் அழகாக்கணும்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துக்கு ஒரு புது அழகை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு, அதனால் உங்கள் வீட்டில் வெளிச்சம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வைங்க. இந்த பிளான்ட்டை டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ்லாம் எல்லோவாக மாறிடும். இந்த பிளான்ட்டுக்கு எப்போ தண்ணி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொட்டியில் இருக்கிற சாயிலோட ஃபஸ்ட் இன்ச்சு ட்ரை ஆன பிறகு இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுங்க, அதுவே போதும். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத்தோஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளான்ட்டு தான். இதை பொதுவாக நம்ம மணி பிளான்ட்டுன்னு கூப்பிடுவோம். இந்த பிளான்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கெமிக்கலான பென்சின், ஃபார்மல்டிஹைட், ஜைலின் ரிமூவ் பண்ணக்கூடியது. இந்த பிளான்ட் இல்லாத வீடே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிளான்ட்டை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. இந்த பிளான்ட்டை நீங்கள் தண்ணிலையும் வளர்க்கலாம், மண்ணிலையும் வளர்க்கலாம். தண்ணியில் வளர்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட க்ரோத்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே மண்ணில் வளர்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட க்ரோத் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த பிளான்ட்டை ப்ரோபகேட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இந்த பிளான்ட்டோட கட்டிங்ஸ் எடுத்து வச்சாவே வளர தொடங்கிடும். இந்த பிளான்ட்டு ஒரு இன்டோர் பிளான்ட்டு, அதனால் இந்த பிளான்ட்டை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா இதனோட லீவ்ஸ்லாம் பேர்ன் ஆகிடும். இப்போ வரக்கூடிய வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஒரு இன்டோர் பிளான்ட்டை அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா என்ன ஆகுன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு பிளான்ட் லவராக இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மணி பிளான்ட் சர்வே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வே ஆகும். இந்த வீடியோவை நான் எடுத்தது வந்து சம்மர் சீசனில். இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பிளான்ட்டில் புது புது லீவ்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் மணி பிளான்ட்டை நம்ம ஹார்டியான பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஹார்ட் டு கில் பிளான்ட் லிஸ்ட்லேயும் மணி பிளான்ட் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே காரணம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது மணி பிளான்ட்டுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சர்வே ஆகுது. வேறு எந்த ஒரு இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக செடி இறந்துடும். கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஸ்னேக் பிளான்ட் தான். நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட் லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கிறதும் இந்த பிளான்ட் தான். இது ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டை லோ லைட்டில் வச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாவே சர்வே ஆகும். இந்த பிளான்ட்டுக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி விட்டாவே போதுமானது. இந்த பிளான்ட்டுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் எந்த ஒரு கேர் எடுத்தும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலேயே இந்த பிளான்ட்டை நான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட்னு சொல்லுவேன். இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் நேச்சுரல் லைட் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் லைட் கொடுத்தாலும் இந்த பிளான்ட் நல்லாவே வளரும். இந்த பிளான்ட்டோட ஒரே எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். இந்த பிளான்ட்டுக்கு அதிகப்படியான வாட்டர் நீங்கள் கொடுக்கும்போது ரூட் ராட் ஆகி செடி கண்டிப்பாக இறந்துடும். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எல்லா பிளான்ட்டோட டீட்டெயில் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள்.